ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நோய் வராமல் தடுப்பதற்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேங்க, காலம் கலிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தாய் இல்லாதவங்களை பார்க்குறத விட நோய் இல்லாதவங்களை பார்க்க முடியாத அளவுக்கு அதிகபட்சம் பேருக்கு ஏதாவது ஒரு சிறு நோய் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நோய் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அதற்குண்டான மருத்துவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நோய் வராமலே தடுப்பதற்கு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் பல விஷயம் இருந்தால் கூட சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டில் பெண்கள் சமையல் செய்யும் பொழுது, சில வீட்டில் ஆண்கள் சமையல் செஞ்சாலும் பரவாயில்ல, அதிகாலை 6 மணிக்குள்ளாகவே அடுப்பு பற்ற வைக்கிறது நல்லது. முடிந்தவரையில் குளித்துட்டு, அதாவது காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே சுத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறது மிக மிக நல்லது. அப்படி குளிக்க முடியாத நிலையில் உள்ளவங்க குறைந்தபட்சம் பல் துளக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் சாமி ரூமில் ஒரு சிறு நமஸ்காரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய அடுப்பை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அடுப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னா ஆக்கர சோத்தில் எந்த விஷமும் அண்டாது. அந்த ஆக்கர சாப்பாட்டில் வந்து பாசமும் நேசமும் அதிகமாகி உங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்குமே எந்த ஒரு நோயும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அந்த அதிகாலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான அற்புதமான சக்தி அனைவருக்குமே கிடைக்கணும், ஒருவருக்குமே நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க.